அண்ணி வந்துட்டேன், இங்கதான் மெட்ராஸ்ல தான் பக்கத்துல நிறைய தமிழ் படம் பேரா சொல்லிட்டு இருப்பேன். நீ மண்டாகலாம் நினைச்ச இந்த குண்டோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு தேவர் பெசனருக்கு 150 தான் கொடுக்குது யூஸ்வலா. 150 வரையா இல்ல இவன் மேலே உப்பு மூட்டையே நாங்க பொடிநடையா போயிட்டுமா? சாவு கிராகி வந்து தொலை. போய் டயலாக மாத்துங்கடா. வா ஆட்டோ எடுத்துட்டு போறாங்க. வா வா யார் நீங்க? ஷூ சத்தம் போடாதீங்க. நானும் பெசனர் தான் போறேன். போற வழியில என்ன அப்படியே உதறி விட்டு போயிடுங்க. உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. உங்களுக்கு பைசா முக்கியமா இல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா? சரி போலாம். வாங்க வாங்க குட் வாங்க. சிட்டில சகஜம் சார். ஏர்மாடே செருப்பு அடிக்கிறேன் பாரு, எச்சக்கல தெரு பொறிக்க பூஜை பத்தி அதுக்கு மகனை கையில மாட்டினு வீரன் விட்டுரும். செருப்பு அடிப்ப உள்ள போடா கழுவாத கக்கூசுவாய. இதுவும் சிட்டில சகஜமா சார்? குண்டு குசும்பா. என்ன குண்ட இந்த இடத்துக்கு வரா? இது நம்ம அட்ரஸ் ஆச்ச. ஒருவேளை இவனும் இத தங்கி இருப்பானோ? இங்கதான் நிறுத்துல. பாத்து ஆட்டோ கவுத்துற போறீங்க. குடோன்ல போட அடைச்ச மாதிரி காத்தே வரல. 250 குடி சார். பரவாயில்ல, அவனே 50 கம்மி பண்ணிட்டான். 2 50 கொடுங்க, 100 வாங்கிட்டு போயிடுவான். 250 இங்கிலீஷ்ல சொன்னா. டேய் நீ என்ன தமிழ்ல கேட்க மாட்டீங்களோ? ஐயா 250 கொடுங்கல ஐயா. அப்படி பேசி பழகுங்கடா. ஆமா ஏறும்போது 150 தான சொன்ன, இப்ப 100 எக்ஸ்ட்ரா கேக்குறேன். ஆமா அவருக்கு 150 உனக்கு 100. டடா நீ என்ன ஓசில மங்களம் பல்ல நினைச்சியா? நீ கூட தான் ஓசிலே வந்த. நீ என்ன மங்காத்தா பல்ல நினைச்சியா? டேய் அப்படியே வச்சு வாயலாம் வச்சிருவேன். ஏமா அந்த மாட்ட உடனே வில்லன் ஆயிடுவானுங்க. சார் அவன் சொல்ற கணக்கு கரெக்ட் தான். எனக்கு 100 உங்களுக்கு 150 250 கொடுத்துருங்க. நீங்க 150 தானே சொன்னீங்க? அவன் கிலோமீட்டர் கணக்கு போடல, கிலோ கணக்கு போட்டிருக்கான். கொடுத்துருங்க. சைக்கோமா இருக்கான், கடிச்சாலும் கடிச்சிருவான். வாங்கிங்க வில்லன். பாத்தீங்களா வில்லன்? அட்ரஸ் கண்டுபிடிச்சி ஆட்டோ காசு வாங்க வந்துட்டே. நீங்க எங்க? இங்க. நீங்க எங்க? இங்க. இது எங்க அண்ணன் வீடு. நீங்க அட்ரஸ் மாத்தி எக்ஸ்கியூஸ் மீ, இது என் அக்கா வீடு. வழி விடுங்க அக்கா. ஏய் இறா, ஏய் இறா, எங்க போற? இறா அக்கா. என்ன அக்கா வழிக்கு போற அளவுக்கு வயிறு வச்சிருக்க? டேய் அக்கா விடுடா, இவன் என் தம்பிடா. இவனா பென்சில் மாதிரி இருக்க உங்களுக்கு பீப்பா மாதிரி ஒரு தம்பியா? இவரை நான் பார்த்ததே இல்லையே. எப்படி பார்த்துருக்க முடியும்? உங்க அப்பா என்ன லவ் மேரேஜ்க்கு ஓகே சொல்லிருந்தா எல்லாரும் எல்லாம் சொந்தங்களையும் பார்த்துருக்க முடியும். அதான் ஒட்டு மொத்த சொந்தத்தையும் ஒரே உருவத்துல பாக்குறனே. டேய் நீ ஏன் மிட்டு பிறந்ததுக்கு அப்புறமா தான் வந்து சேர்ந்த? இவன் என் பிரதர் இன் லா, ஒன்னு மாதிரியே இன்டர்வியூக்கு வந்திருக்கான். ஐ அம் செந்தில். ஐ அம் கார்த்திக். நைஸ் பேசிட்டு வாடா.
அப்புறம் அந்த ஆட்டோ விஷயம் அன்னைக்கு தெரிய வேணாம், அப்படியே அமுக்கிடு. விஷயத்த அமுக்குறானா ஏடா வரலாம் அமுக்குற. ஏண்டா வாயிலே புல்லட் ஓடுதா மகன இரு. சேர கூட மாட்டானே. ஏண்டா இத கொஞ்சம் முன்னாடி பண்ணிருந்தா என் எனர்ஜியாவது சேவ் ஆயிருக்குமாடா. ஐயோ ஆமா, இன்னும் கொளுத்து வேலை செஞ்ச மாதிரி கை காலம் எப்படி வலிக்குது. சாவடிக்கிறானே. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா. காலையில இவன் லட்ட பள்ளி மிட்டாய் மாதிரி முழுங்கும் போது நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு. அணி அணி நான் கிளம்புறேன், நான் கிளம்புறேன். அணி அணி ஐயோ நம்மளால முடியாது, நான் இப்போ கிளம்புறேன், இப்போ கிளம்புறேன். அணி அணி நான் கிளம்புறேன், நான் கிளம்புறேன். என்னடா எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? நான் கிளம்புறேன், நான் ஊருக்கு இப்பவே கிளம்புறேன். ஏ என்னாச்சு? அங்க உங்க தம்பி வெறும் வாயில விதவிதமா புல்லட் ஓட்டுறான். கீஞ்சு போன ஸ்பீக்கர்ல டிடிஎஸ் கனெக்ஷன் குத்தா மாதிரி தரதரா தரதரான்னு ஒரே சத்தம். எப்படி தூங்குறது? ஓ அவ விடுற கொரட்டை சொல்றியா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த சவுண்ட் கேட்டுட்டு இன்னைக்குதான் நிம்மதியா தூங்குறேன். கேட்டுட்டியடா? ஆமா, அவர் எம்எஸ் விஸ்வநாத அவர் மெல்லிசை கேட்டு இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க, அதை நான் கெடுத்துட்டேன். எனக்கு ஏன் வம்பே? நான் கிளம்புறேன், நான் இப்ப ஊர் கிளம்புறேன், நான் கிளம்புறேன், நான் ஊர் கிளம்புறேன், நான் கிளம்புறேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, போய் பாடு. அப்போ இதெல்லாம் பிரச்சனை இல்லையா? நான் கிளம்புறேன், நான் கிளம்புறேன். சரி கிளம்பு. நான் இப்ப கிளம்புறேன், நான் கிளம்புறேன். உள்ள கோரட்ட சத்தம், வெளிய ஊள சத்தம், ஒரு மனுஷன் எப்படியாடா சாவடிப்பீங்க? அண்ணி அண்ணி. என்ன பஸ் காசு வேணுமா? ஒரு பேச்சு சொன்னா உடனே கிளம்புன்றதா? அண்ணனு தெரிஞ்சா கோச்சிக்க மாட்டாரு. அண்ணா கிட்ட நான் பேசுகிறேன், நீ கிளம்பு. நீங்க தூக்கத்துல உளறீங்க, நீ உள்ள போய் படுங்க, நான் மோட்டர் ரூம்ல படுத்துக்கிறேன். அங்க சத்தம் வராதா? ஆமா பெரிய சத்தம், உங்க தம்பி இழுத்து உற கொரட்ட சத்தத்துக்கு மோட்டர் சத்தம் இன்னிசை மாதிரி. குட் மார்னிங் சார். விடிஞ்சிருச்சா? நல்ல தூக்கம் போல இருக்கு, சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்க. டேய் தூங்கினாதான்டா எழுந்துக்கிறதுக்கு. ப்ரெஷ்ஷா இருக்கீங்க சார், நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். ம் போடி போ. கொரட்டை விடுறோம் வாயில, கொத்தனார கூட்டினு வந்து சிமெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன்.
நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது, பெட்டை இங்கு விரிக்க தூக்கத்துல ஒண்ணுக்கு அடிக்க. இந்த மொட்டை மாடி தூக்கத்தோட ஜில்லுன்னு ஒரு பீர் இருந்தா அதாண்ட. என்னடா பூகம் என்ன வந்துருச்சா? இவன் ஏன் இங்க வந்தா? ஐயோ, இன்னைக்கு சிவராத்திரி தானா சார்? உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே? எனக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஆமா, நீங்க என்ன மேல? கீழே சூடா இருக்கு. கீழே சூடா இருக்கா? மூலமா இருக்கும். நீங்க டாக்டர்கிட்ட காம் செக் பண்ணிக்கீங்க? அது இல்ல, வீட்டுல சூடா இருக்கு, கரண்ட் வேற போயிடுச்சா. நீங்க மேல இருக்கிறதா அக்கா தான் சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். சொல்லிட்டாங்களா? அம்மாடி பாரு, சைல்ஸ் பேசுற மாதிரியே படுகிறானே. வாட் எ நேச்சர், ஆஹா, வாட் எ பியூட்டிஃபுல் சிட்டி, லவ்லி ஸ்கை, ஃபுல் மூன், ஸ்மால் ஸ்மால் ஸ்டார்ஸ். கச்சேரிய ஸ்டார்ட் பண்றா, இதோட விடியும் போதா முடிப்பா. கோயிலுக்கு போயும் கொடுமை தீரலன்னு சொல்லுவாங்க, மொட்டை மாடிக்கு வந்தும் இவன் கோரட்ட கொடுமை தாங்க முடியலையே. இது ஒரு பாட்டா நினைச்சு நம்ம பழகிக்க வேண்டிதான். சொல்றாவ, லட்டெல்லாம் இந்த பக்கம் தான் அடிக்க வச்சிருக்கானா? குண்டம் இல்லாதனால நீ தான நிம்மதியா தூங்கணும். என்ன விடியற நேரத்துல வீட்டுக்கு வரான்? எதிர் பிளாட் ஃபிகரே, இன்னைக்கு குண்டம் மூலமா இன்ட்ரோ ஆயிட வேண்டியதா. டேய் ஹாய் கார்த்தி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கார்த்தி. கல்பனா, இது என்னோட சின்ன மாமா. ஹாய். என்ன நியூஸ் வாசிக்கிறா? ஹாய், ஐ அம் செந்தில், நைஸ் டு மீட் யூ. கார்த்திக் பை. நல்ல சிரிச்ச மங்களகரமான முகம். ஆபீஸ்ல ஃபுல் டைட் வர்க், ரொம்ப டயர்டா இருக்கு, அப்புறம் பேசலாம். கார்த்தி 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 கார்த்தி, இதே மாதிரி உங்க ஆபீஸ்ல நைட்டு ஒர்க்கு வாங்கி தர முடியுமா? குண்டனு கொலை குத்து ட்ரை பண்ணு கார்த்தி, மறந்துடாதீங்க. அக்கா அக்கா, என்ன கார்த்திக்? இங்க வச்சிருந்த ஃபைல காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. அங்கதான்டா இருக்கும், நல்லா தேடி பாரு. இல்லக்கா, அது ரொம்ப முக்கியமான ஃபைல். என்ன கலர்டா அது? மஞ்சள் கலர் ஃபைல்க்கா. நல்லா தேடி பாருடா, வேற யார் எடுக்க போறா? என்ன சார், காலையில இருந்து பிளிரிட்டு இருக்கீங்க. ஒரு மஞ்சள் கலர் ஃபைல காணோம் சார். மஞ்சள் கலர் ஃபைல் காணோம்னா இருக்கிற ஃபைலுக்கு மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சுக்க வேண்டியதானே? இதுக்கு போய் மதம் முடிச்ச என்ன மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? எதுக்கு இந்த பச்சை கலர் ஃபைலான்னு பாருங்க. ஐயோ, பச்சை கலர் ஃபைல் இல்ல சார், மஞ்சள் கலர். அப்ப போங்க, எங்க தொலைஞ்சு போச்சோ? ஒரு மாசத்துக்கு வெச்சு சாப்பிடலாமே. ராரா செலவுக்கு ராரா. மியா மியா பூனை பர்ச போட்டுட்டான் யானை. ஒன், நான் கிட்ட போயிட்டேன். டூ, நான் எடுக்க போறேன். த்ரீ, ஐயோ கருப்பாம்பூச்சி அக்கா, நான் செத்த போயிட்டேன். ரே கார்த்திக், என்னாச்சு? ஐயோ, இப்படி விழுந்துட்டியேடா. ஏந்திர ஏந்திர மெல்ல. அவனுக்கு ஒன்னும் ஆகாது, அவன் ஸ்டீல் பாடி. நீ வா,
இதான ஃபிராக்சர் ஆக போகுது, வா ஹாஸ்பிடல் போலாம். இதுக்கு எதுக்கு ஹாஸ்பிடல்னா? நீ எனக்கு ஜூஸ் கொண்டு வா. அடிபட்டவனை விட்டுட்டு ஆம்புலன்ஸ் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? அண்ணி நல்ல வேலை குண்ட வரிசையாவது விட்டுட்டு போனே. சாரி, குண்டனுக்கு போன் பண்ணி அரை மணி நேரம் ஆகுது. அவன் ஸ்கூட்டரை ஓட்டிக்கிட்டு வரானா இல்ல பெடல் போட்டு மெரிச்சுக்கிட்டு வரானா? ஆட, பஸ் வந்தா போலான்னு பார்த்தா ஒரு பஸ்ஸையும் காணோம். இது உண்மையிலே பஸ் ஸ்டாண்டா இல்ல எவனாவது ஷூட்டிங்கு செட்டு போட்டு பிரிக்காம விட்டு போயிட்டானா? பஸ் ஸ்டாண்டுனா எவனாவது வந்து நிப்பான்ல? எவனுமே நிக்காம வெறிச்சோடி போய் நான் மட்டும் தனியா நிக்கிறேன். சாரி சார், லேட் ஆயிடுச்சு. ஸ்கூட்டர் எங்க? பங்க்சர் ஆயிடுச்சு சார். சரி வா. சிங்கப்பூர் போக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்களே, என்னாச்சு சார்? எல்லாம் ஓகே தான். அவனுக்கு கேட்குற காசுக்கு இங்கே இருக்கிறவன் இடம் வாங்கி ரியல் எஸ்டேட் பண்ணி சினிமா எடுக்கலாமான்னு பார்க்குறேன். சார் சார், நினையாதீங்க, கொடைக்குள்ளே வாங்க. அநியாயத்துக்கு அன்பு காட்டுறிய கார்த்தி, நல்ல முள்ளதாக இருக்கிறான். ஏன் கார்த்தி, அன்னைக்கு நைட் டியூட்டி முடிச்சுட்டு கர்லிங் ஹேரோட ஒரு பொண்ணு கூட வந்தியே, அந்த பொண்ணு கேரக்டர் எப்படி? கர்லிங் ஹேரோட யார்? நூடுல்ஸா? அட, அவன் நூடுல்ஸ் இல்லைப்பா, பியூட்டிஃபுல் மாடல்ஸ். அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் கார்த்தி? அவளை பத்தி எதுக்கு கேக்குறீங்க? இது ஜென்ரல் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம் தான். அப்புறம் கார்த்தி, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். அது சார், இதை பிடிங்க, இதோ வந்துடுறேன். முக்கியமான மேட்டர் ஓபன் பண்ணும்போது கட் பண்ணிட்டு போயிட்டானே, அவசரமா ஒண்ணுக்கு வந்திருக்குமோ? சார், எனக்கு தண்ணியில் குதிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இரும்புல தந்து தரக முடியல. ஹலோ, எஸ்கியூஸ் மீ, எப்படி மேல வந்தீங்க? ஸ்பைடர்மேன் நூல் விட்டாரு, அதை புடிச்சு ஏறி வந்தேன். கேக்குறான் பாரு, கொக்கி மூக்க, லிப்ட்ல தான்டா வந்தேன். அப்புறம் மேல வந்துச்சு. டேய் தரடா, என்ன பண்ற? என்ன சொல்லிட்டீங்களா? சார்,
சொல்றா, என்ன பண்ற? இல்ல சார், இந்த கையால இந்த கம்பியை வளைச்சு பெரிய பொந்து பண்ணி அது வழியே உங்களை கூட்டு வந்தலாம்னு இருக்கேன். உங்க மூக்கை கொஞ்சம் இந்த ஓட்டிட்டு எடுத்துட்டு வாங்க. எல்லாம் நாய் நக்கன நார என்ன நக்கல் பண்றியா? பெரிய சரத்குமாரே கம்பியை வளைச்சு என்னை வெளியே கொண்டு வராரா? தள்ளி போட நீங்க போங்க. இந்தாங்க கி. கபோர்டு கதவு மாதிரி சாதாரண பாய் சார். ஏன்னா அது கரண்டே இல்லாம லிஃப்ட் போகுது. ஸ்விஃப்ட் கார் லிஃப்ட்ல ஏறினா கரண்ட் எதுக்குடா? அநேகமா அவன் குருவி விஜய் மாதிரி பூமி கிட்ட போய் புதஞ்சிருப்பான். வாங்க லிஃப்ட் போய் தேடுவோம். அண்ணி, நான் ஊருக்கு கிளம்புறேன். என்னடா இப்போ நைட்ல தான் கிளம்புவ, இன்னைக்கு பகலியே கிளம்புற? இல்ல, நான் ஊருக்கே போயிடலான் இருக்கேன். கார்த்திக் வந்தா சொல்லுங்க. என்னடா ஆச்சு, எதுக்காக ஊருக்கு போற? ஒரு வேலையும் கிடைக்கல, அதான் ஊருக்கே போயிடுறேன். டேய் செந்தல் நில்லுடா. என்னாச்சு இவனுக்கு? என்ன சார், ஊருக்கு கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமா கார்த்தி. என்ன, இன்டர்வியூக்கு போன இடத்துல டெபாசிட் பணம் கட்ட சொன்னாங்க, கட்ட முடியல, அதானே கிளம்பிட்டீங்க சார்? நேத்து நைட்டு போன்ல உங்க அப்பா கிட்ட பேசினத கேட்டேன், எதேச்சியா தான். என்ன சார், எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நான் இப்பதான் டெபாசிட் பண்ண 2 லட்சத்தை ஏஜென்சில கட்டிட்டு வரேன். நீங்க சிங்கப்பூர் போகலாம் சார். இந்தாங்க உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். உங்க அம்மா அப்பா தான் எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. நீயாவது வந்தியான்னு சந்தோஷப்பட்டேன். கெடுத்துடாத. யோசிக்காதீங்க. வாங்கிக்கங்க சார். வாங்கிக்கோ.